வணக்கம் நண்பர்களே, நம்ம பான்போக். பல நூறு வருஷமாவே மனிதர்கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு இருக்குங்க, குதர்க்கமான ஒரு கேள்விதான். அந்த கேள்விக்கான பதில் நம்ம சொல்லிட்டோம்னா திருப்பி நம்ம கிட்ட குதர்க்கமான இன்னொரு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்பாங்க. அது என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, முதல்ல கோழி வந்துதா இல்ல முட்டை வந்துதான்றது தான் அந்த கேள்வி. இப்ப யாராவது என்கிட்ட அந்த கேள்வியை கேட்டாங்கன்னா, நான் முதல்ல கோழி தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லுவேன். அப்ப அந்த கோழி எங்கிருந்து வந்தது, முட்டையிலிருந்து தானே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்கிட்ட இன்னொரு ஒரு கேள்வி கேட்பாங்க. அது ரொம்ப கூமுட்டத்தனமா இருக்கும். அதே மாதிரி இல்லங்க, கோழி முதல்ல வரல, நான் முட்டை தான் முதல்ல வந்தது அப்படின்னு சொன்னோம்னா, அப்ப அந்த முட்டையை போட்டது யாரு, நீனா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டே கேட்பாங்க. ஒரு குதர்க்கமான ஒரு கேள்வி தான், பதில் சொன்னாலும் திருப்பி ஒரு குதர்க்கமான ஒரு கேள்வி கேட்பாங்க. இதுக்கு வந்து பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரு தரப்பா யோசிக்கலாம். முதல் தற்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒட்டுமொத்த மனித இனத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் ஒட்டுமொத்த எல்லா ஜீவராசிகளையும் கடவுள் தான் படிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க இருக்கு. இன்னொரு விதத்துல வந்து நிறைய படிச்சு ஆராய்ச்சி பண்ற அறிவியலாளர்கள், இந்த ரெண்டு தரப்புலயும் வெவ்வேறு விதமான பதில்லாம் இருக்கு. முதல் தரப்பு கடவுள் தான் நம்ம எல்லாருமே படிச்சிருப்பாரு. நம்ம சிம்பிளா கடவுள் முதல்ல முட்டையை படிச்சாரா இல்ல கோழியை படிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கிறிஸ்டியானிட்டி, முஸ்லீமு, இந்து இதுமாரி வெவ்வேறு விதமான கடவுளா இருக்கிறாங்க. இதுல குறிப்பா இந்த கிறிஸ்டியானிட்டி பேஸ் பண்ணி அந்த பைபிள்ல சொல்ற பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கடவுள் முதல் முதல்ல வலிமை மிக்க பறவைகளை தான் படிச்சாரு, ஆரோக்கியமான முட்டைகள் இட அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் ரீதியா சொல்லப்படுது. அப்போ கடவுள் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா கோழிகள் தான் முதல்ல வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பதில் ஒண்ணு கிடைக்குது. அதே அறிவியலாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா, உங்களோட கேள்வி என்ன, கோழி வந்துதான் முட்டை வந்ததா தானே சொல்றீங்க? இப்போ நம்ம முதல்ல இந்த ஆரம்பத்துல இருந்தே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அமீபா அந்த மாதிரி சிங்கிள் செல் ஆர்கனிசம் தான் வந்தது. அதுல இருந்தா ஒவ்வொரு உயிரினமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுல இருந்தா மனிதர்களும் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுல கோழிகள் நம்ம பூமியில தோன்றி வெறும் 85,000 ஆண்டுகள் மட்டும்தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆனா இந்த உலகத்துல முட்டைகள் தோன்றி 130 மில்லியன் ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதே அறிவியலாளர்கள் சொல்றாங்க. என்னங்க, கோழி முதல்ல வந்ததா இல்ல முட்டை முதல்ல வந்ததா, அதானே உங்களோட கேள்வி. முட்டை தான் முதல்ல வந்தது, முட்டை 130 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பூமியில தோன்றிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அந்த முட்டையை போட்டது கோழியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாம திருப்பி கேட்க முடியாது. ஏன்னா நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, முட்டையா கோழியான்றதுதான். கோழி போட்ட முட்டையான்றது கேள்வி இல்ல, முட்டையா கோழியான்றதுதான். இன்னொரு விதமான ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு முட்டை இருக்கு, முட்டைக்குள்ள கரு இருக்கு, முட்டைக்கு மேல இருக்கிற அந்த ஓடு முழுக்க முழுக்க புரோட்டீன் ஆனது. அந்த முழுக்க முழுக்க புரோட்டீன் ஆன ஒரு அமைப்பை கோழிகளால் மட்டும்தான் உருவாக்க முடியும். அப்போ இன்னொரு தரப்பான ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கோழிகள் தான் முதல்ல இந்த பூமியில தோன்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விதமான பதில் ஒண்ணு சொல்றாங்க. ஆனா உண்மையான பதில் என்ன, கோழியா முட்டையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதுக்கான தெல்ல தெளிவான ஒரே பாயிண்டா சொல்ற பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்தியவர்களுமே மனிதர்கள் கோழி முதல்ல வந்துதா இல்ல முட்டைகள் முதல்ல வந்துதா அப்படின்ற கேள்விக்கான பதில கண்டே பிடிக்கல அப்படின்றது ஒரு சரியான ஒரு விடை அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல்கள் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.